இருக்கிறத அனுபவிக்கு பேர் தான்டா வாழ்க்கை. அது எங்க சைடு சார் வாழ்க்கைனா என்ன சார்? ஒரு டாக்டர் கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை. தப்புன்னு முடிச்சிடும். உன் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடணுங்கிறது முக்கியம் தான்டா. அதோட முக்கியம் உன் புள்ள கூட உட்காந்து சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லையா? 3BHK apartments, the Bloomingdale, Pammal Pallavaratil, from Appaswamy Real Estates. 2016 ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை ஒரு 10 மணிக்கு ஒரு கால் வருது. நான் இந்த மாதிரி சத்தீஸ்கர்லேருந்து சுவாமிநாதன் பேசுகிறேன், கல்யாணமாலை நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு பண்ணணும், அதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். மோகன் சார் தான் அந்த கால் எடுத்தார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஊரெல்லாம் நம்ம வந்து எங்கே பெருசாக நியூஸில் தான் கேட்டிருக்கோம். அண்டு அதை கேட்டபொழுதும் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பிரச்சனை, அங்கே வன்முறை வெடிச்சது, அப்புறம் அது வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு எல்லாம் தான் நம்ம கேட்டிருக்கோம். அந்த ஊரில் கல்யாணமாலை பண்ணணும்னு ஒரு தமிழ்காரர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்றே எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன மகிழ்ச்சி பூத்தது. ஏன்னா எப்பொழுதுமே வித்தியாசமான ஊர்களில் போய் கல்யாணமாலை பண்ணணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆசை உண்டு. உடனடியாக அவர்கிட்ட பேசினோம். பேசின உடனே அவர் சொன்னார், நான் இங்கே தான் கும்பகோணம் பக்கம் தான் எனக்கு ஊர், அடிக்கடி திருச்சிக்கு வருவேன், அங்கே வந்து என்னுடைய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், நான் அங்கே போய் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கும் மோகன் சார் இருக்கும், ரொம்ப வருஷமாக அவர் அங்கே இருக்காருன்னு. அப்புறம் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டபொழுது, பிலாயில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓ பிலாயா? ஏன்னா பிலாய்க்கு எனக்கும் கூட ஒரு சின்ன தொடர்பு உண்டு. என்னுடைய ஒன்று விட்ட பெரியப்பா வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அங்கே போய் செட்டிலாகி அந்த பிள்ளையார் கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் அந்த ஒரு தொடர்பு, அந்த மெமரி வந்து என் மனசுக்குள்ளே இருந்தது. ஓ பிலாயா, ஸ்டீல் பிளான்ட்லாம் இருக்கேன், அந்த ஊர் தானே அப்படின்னோடனே, ஆமாங்க அந்த ஊர் தான், அங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பிலாய் ஸ்டீல் பிளான்ட் இருக்கிறதுனால அங்கே தமிழ் மக்கள் நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒயிட் காலர் ஜாபில், கிரீமி லேயரில் இருக்கிறதே நம்ம தமிழ் மக்கள் தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி படப்பிடிப்பு பண்ணலாம், எப்போ வரீங்க சொல்லுங்கன்னு அவர் அடுத்தடுத்த பிளானை கையில் வச்சுட்டு தான் நமக்கு ஃபோன் பண்ணார். நான் சொல்லுங்கள் சார், ஏன்னா எனக்கு பிலாய் போகிறதுனா அதுக்கு என்ன பெரிய பிளானு, என்ன ஃப்ளைட்டு, ரெண்டு ஃப்ளைட் மாறணுமா, அதெல்லாம் கூட தெரியல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபொழுது, இல்லை இல்லை ஒன்றுமே வேண்டாங்க, ராய்ப்பூர் வந்துடுங்க, நாங்கள் ராய்ப்பூரில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னார். ஓ எத்தனை நாளைக்கு சார்? இல்லை மேடம், நீங்கள் காலம்பரம் வந்துட்டீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் ஃப்ளைட்டில் கூட போயிடலாம் அப்படின்னார். ஓ பிலாய்க்கு போயிட்டு ஒரே நாளில் திரும்பி வர முடியும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மாலாம் ரொம்ப சின்ன வயசில், 40 வருஷத்துக்கு முன்னாடி பிலாய்க்கு போகணுன்னாலே 3 நாள் போனாங்க. ஸோ அந்த ஞாபகம் தான் என் மனசில் இருந்தது. ரொம்ப அவர் வந்து அவருடைய பரபரப்பு, அவர் வந்து அந்த விஷயத்தை கொண்டு போன வேகம் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. பிலாயில் போய் இறங்கினோம் ஒரு நாளைக்கு நானும் மோகன் சாரும். இறங்கினா அந்த ஊர் நம்மை ஏற்றுக்கொண்ட விதம், அந்த தமிழ் மக்கள் நம்மை வரவேற்ற விதம், கல்யாண மாலைக்கு அங்கே கிடைத்த மரியாதை, அது எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் மக்கள் அங்கு வாழும் வாழ்வாங்கு வாழும் பாங்கு. அதாவது அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு 5 கலெக்டர்ஸ் வந்தாங்க அந்த சுற்றி உள்ள ஊர்கள்லேருந்து, எல்லாம் நம்ம தமிழ் மக்கள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா? அதாவது ஃபஸ்ட் ரோவில் வந்து விஐபிஸ் உட்காந்து பார்த்துருக்கோம், ஆனால் ஃபஸ்ட் ரோ முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்காந்துட்டு பார்த்தது பிலாயில் தான். அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டவர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்னென்னா, என்னுடைய பெரியப்பா எந்த கோவிலில் போய் பூஜை பண்ணான்னு நான் சொன்னேனோ அந்த கோவிலில் இப்போ வந்து முழுக்க எடுத்து செஞ்சிட்ருக்கிறது திரு சுவாமிநாதனும் அதை அவரை சார்ந்தவர்களும் தான். அந்த பிலாயில் நிறைய சுவையான பகிர்ந்து கொள்ள வேண்டிய சம்பவங்கள் இருக்குது. இன்றைக்கு திரு அருள் பிரகாஷின் மிக நகைச்சுவையான ஒரு கண்டென்ட்டை இந்த கல்யாண மாலை 1000 முத்துக்களின் ஒரு பகுதியில் நாம் பார்ப்போம். வாழ்க்கை அனுபவிக்க இது இல்லையே அது இல்லையேங்கிறது அந்த சைடு, இருக்கிறத அனுபவிக்க பேர் தான்டா வாழ்க்கை. அது எங்கள் சைடு மின்னல் வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்படாத, குறைஞ்சபட்சம் ஜன்னல் வெளிச்சமாவது நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு சந்தோஷப்படுது. எங்கள் தோட்டத்தில் பட்டாம்பூச்சியே வர மாட்டேங்குதுன்னு கவலைப்படாத, நம்ம சமயக்கட்டில் கரப்பாம்பூச்சி இல்லாமல் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷப்படுது. நான் பால்கனியில் நிற்க முடியலன்னு வருத்தப்படாத, தெருவில் நிற்காம கடவுள் வச்சுக்கிறான் அது வரைக்கும் சந்தோஷப்படுது. சார் வாழ்க்கைனா என்ன சார்? ஒரு டாக்டர் கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை. தப்புன்னு முடிச்சிடும். ஒரு சன்னியாசிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க. வெந்ததை தின்கிறோம், விதி வந்தால் சாகுறோம் அவன். ஒரு நடிகன் தம்பி வாழ்க்கைனா என்ன கேளுங்க. சார் மார்க்கெட் இருந்தால் மேக்கப்பு, இல்லைனா பேக்கப்பு அவன். ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் வாழ்க்கைனா என்னன்னு கேளுங்க. முதல்ல எலெக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் அவன். என்ன மாதிரி டீச்சர் தம்பி கேளுங்க வாழ்க்கைனா என்னன்னு. டிஓ வந்தால் திண்டாட்டம், டிஏஆர்னா கொண்டாட்டம் நம்ம. அப்போது வாழ்க்கைனா உண்மையிலே என்ன? எங்கேயோ இருக்கிறத தேடி போகிறது வாழ்க்கை இல்லை சார். அன்றாடம் வாழ்க்கையில் சின்ன சின்ன அனுபவங்கள் வருகிறதே, அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவது தான் வாழ்க்கை. குடும்பத்துக்காக ஓடுகிறேன் என்று சொல்லவர்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் அந்த அவசரத்தில் குடும்பத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஏ உன் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடணுங்கிறது முக்கியம் தான்டா, அதோட முக்கியம் உன் பிள்ளை கூட உட்காந்து சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லையா? நாளைக்கு உன் பிள்ளைக்கு வாங்குகிற சிம்மாசனம் இருக்கட்டும், இன்றைக்கு உன் பிள்ளை தொட்டிலை ஆட்டுவதற்கு நீ தேவை என்பதை மறந்து விடாது. சில பேர் ஓடிட்டு தான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்து நினைக்கிறான். நிறைய பேருக்கு தொடங்கிட்டு சில பேர் முடிக்க முடியாமல் இருக்கிறான். இந்த டிவி சீரியல்லாம் பார்த்துக்கிறீங்களா, 500 வாரம் 600 வாரம் தொட்டு முடிக்க தெரியாமல் முடிச்சுன்னுப்பான். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறேன், என்ன சீரியல் முடிக்கலையானா, அது ஆமாம் சார் முடிக்கணும், எங்கே தொடங்கணும், எப்படி தொடங்கணும்னு தெரில, எப்படி முடிக்கிறதுன்னு தெரிலான்னா, நான் உடனே ஒரு ஐடியா சொன்னேன், அதெல்லாம் கவலைப்படாதரா, ஒரு சீரியல் முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதில் வர ஒரு கேரக்டர் கதையை முடிச்சிடணும்னா. ஒரே வாரத்தில் சீரியல் முடிச்சிட்டான். எந்த கேரக்டர் கதையை முடிச்சிங்கன்னு கேட்டேன். சார் எந்த கேரக்டர் கதையை முடிக்கிறதுன்னு தெரியல, பேசாமல் டைரக்டர் கதையை முடிச்சிட்டோன்ட்டான். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்பட்டா போறும்னு அருள் பிரகாஷ் சொல்லிட்டார். ஆனா அப்படி வாழ முடியுமான்னு, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அப்படி வாழ முடியுமா? தொடர்ந்து நம்ம பிலாயில நிறைய பேர் பேசியிருக்காங்க, அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். உங்களை எல்லாம் நாளை சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KM Matrimony.com.